சங்கீதம் 40:14. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி, எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு இலட்சை அடைவார்களாக. இது வந்து ஒரு கர்ஸ், இது வந்து ஒரு சாபம். எப்படின்னா எனக்கு கெடுதல் பண்ணுறவங்க நாசமாக போட்டோம் அப்படின்ற மாதிரி. என்ன அதாவது, பழைய பாட்டு காலத்துக்கும் புதிய பாட்டு காலத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பழைய பாட்டு காலத்துக்கும் புதிய பாட்டு காலத்துக்கும் பெரிய வித்தியாசம். பழைய பாட்டு காலத்தில் என்னென்னா நியாயப்பிரமாணத்தின் காரணம், அது என்னது, நியாயப்பிரமாணத்தின் காலம். அந்த நியாயப்பிரமாண காலத்தில் அது எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல் மாதிரி, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி. கம்பெனியில் வேலை செய்யும்போது எனக்கு வேலை செய்கிறதுக்கு இஷ்டமே இல்லை, நான் பாட்டுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எவனா ஒருத்தர் ஆஃபீஸில் அப்படி படுத்து தூங்க முடியுமா? சரி, எனக்கு படிச்சு எனக்கு அவ்வளோ இன்றைக்கி போர் அடிக்குது, நான் வந்து பரிட்சை எழுதலை டீச்சர், நீதி பேரெல்லாம் எழுதட்டும், நான் எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு எழுதுறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் படிக்கவும் இல்லை இன்றைக்கி நேற்று, எனக்கு இஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அப்படி நான் வேணா கிரவுண்டில் போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு டெஸ்ட் வைக்கிற நேரத்தில் யாராவது சொல்லிட்டு போவீங்களா? முடியாது. ஏன் முடியாது? அங்கே வந்து ஒரு நியாயப்பிரமாணம் இருக்குது. அந்த நியாயப்பிரமாணத்தின் படி, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நியாயப்பிரமாணம்னா என்ன, அதன்படி தான் செய்யணும். ஆனால் அதே வீட்டில் வச்சுக்கோ, வீட்டில் படிக்க சொல்லலாம், ரொம்ப போர் அடிக்குது மாமா, இன்னைக்கு படிப்பு வேணாம் மாமா, ஏன் மீதி பேரெல்லாம் படிக்கிறாங்க, நீ மட்டும் அவங்க வேணா படிக்கட்டும், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி போயிடுவேன். இங்கே வீட்டில் செய்ய முடியுது இல்லை, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மீற முடியுமா மீற முடியாதா? வீட்டில் முடியுது. ஆனால் ஸ்கூலில் மீற முடியுமா? என்ன காரணம்? ஸ்கூலில் மீற முடியல, வீட்டில் மீற முடியுது. இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன ரீசன்? ஸ்கூலில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, வீட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துவாங்க, ஸ்கூலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்த மாட்டாங்க. அப்போ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இல்லையா? அதே போல் பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலம்னா என்ன, புதிய ஏற்பாட்டு காலம்னா என்ன? இப்போது எப்படி ஸ்கூலோ அது மாதிரி பழைய ஏற்பாட்டு காலம், எப்படி வீடோ அது போல தான் புதிய ஏற்பாட்டு காலம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீ எதனா ஒரு தப்பு பண்ணால் உடனே ஒரு கர்ஸ், என்னது, ஒரு சாபம். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த சாபம் கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்காது. என்ன கிடைக்கும்? நீ மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைக்கும், நீ ரட்சிப்பு கேட்டால் ரட்சிப்பு கிடைக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு? ரெண்டுத்துக்கு அதுதான் வித்தியாசம். அதனால் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நாளைக்கு யாருனா உங்களை பிடிக்கலைன்னா உடனே அவங்கள சபிச்சுக்கிட்டு இருக்காதுங்க, அது தப்பு. நாம் சபிக்கக்கூடாது, தண்டிக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். ஒருத்தர் மன்னிக்கிறவங்களா இருக்கணும்.